அன்பின் பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் அமீரகத்தில் ஆகஸ்ட் ஒன்பது திங்கக்கிழமை இன்று மகரிபில் துவக்கம் இஸ்லாமிய புத்தாண்டு துவக்கமாகிறது இஸ்லாமிய புத்தாண்டினுடைய மொஹர்ரம் பிறை ஒன்று என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அலமதுல்லா அல்லாஹு ஆலமீன் இந்த புதிய வருடத்தை நல்ல ஆரோக்கியமான சுபிச்சமான பறக்கத்தாக நிறைந்த வாழ்க்கையாக நம் எல்லோருடைய வாழ்க்கையும் அல்லா ஆக்கி தருவானாக கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் யாவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக நம்மை விட்டு மரணித்துவிட்ட அனைத்து உலக முஸ்லீம்களுடைய கபூர்களையும் அல்லாஹ் சுவர்க்க பூங்காவாக ஆக்கி வைப்பானாக அருமையான பெருமக்களே இந்த அமீரகத்தினுடைய கணக்கின்படி மொஹர்ரம் பிறை ஒன்பதும் பத்தும் நோன்பு கூடியவர்களாக இருக்கிறோம் பெருமானார் செல்லல்லா குழிவு செல்லும் அவர்கள் அந்த சுண்ணத்தான வழிமுறையை நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே அமீரகத்தினுடைய பிறை அறிவிப்பின் கணக்கின்படி வரக்கூடிய பதினெட்டாம் தேதி புதன்கிழமையும் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமையும் பிறை ஒன்பது பத்து புதன் வியாழன் இரண்டு நாட்களும் நோன்பு நோற்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹு ஆலமீன் இந்த மாதத்தை சங்கைப்படுத்திய காரணத்தினால் இந்த நோன்புகளை பிடித்த காரணத்தினால் எத்தனையோ நபிமார்களுடைய சோதனைகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறான் எனவே இந்த மாதத்தை சங்கைப்படுத்துவதைக் கொண்டு இந்த நோன்பை பிடிப்பதைக் கொண்டு அல்லாஹு ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவிதமான சோதனைகளை விட்டும் வெற்றிகளை தருவானாக அவ்வப்போது போன்ற நாட்களுடைய சிறப்புக்கள் வருகின்ற பொழுது இந்த நாட்களில் யாரும் எந்தவிதமான விதமான அமலும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக சில தவறான தகவல்களை ஆடியோ பதிவுகளை ஆங்காங்கே பரவச் செய்வது அவர்களுடைய வழக்கமானது எனவே நம்முடைய அன்பான பெருமக்கள் இவ இதில் கவனத்திலே கொள்ளாமல் சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் சிக்கிவிடாமல் புனிதமான இந்த மாத இந்த வருடத்தை நிறைவு செய்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் கற்றுத்தந்திருக்கக்கூடிய அருமையான துவாக்களை நாம் ஓதி அதுபோன்று மகரிபனுடைய வத்தை தாண்டியதற்கு பின்னால் இந்த வருடத்தை துவக்குவதற்கான அழகிய துவாக்களை அருமையான பொருள் கொண்ட துவாக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம் அல்லாகுவையும் நம்மையும் நெருக்கி வைப்பது அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே தான் நம்முடைய தேவைகளை கேட்பதென்பது அல்லாஹ் மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது எனவே எந்த விதமான ஆடியோக்களுக்கும் அடிப்பணிந்து விடாமல் சில நேரங்களில் இது போன்ற நல்ல அமல்களை கெடுப்பதற்காக அது வழிகேடு என்று சொல்லி ஒரு வார்த்தைகளை புகுத்தி நம்மையெல்லாம் அந்த அமல் செய்வதை விட்டும் கெடுக்கும் ஷைத்தானுடைய கூட்டங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவே வருட இறுதியில் ஓதக்கூடிய துவாக்களையும் வருடத்தின் ஆரம்பத்தில் ஓதக்கூடிய துவாக்களையும் அதுபோன்று பிறை ஒன்பது பத்து ஆகிய நாட்களில் நாம் கேட்க வேண்டிய துவாக்களையும் அந்த நோன்புகளையும் பிடிப்போம் அல்லாஹு ஆலமீன் எல்லாவிதமான வெற்றியையும் நம்முடைய வாழ்க்கையில் தருவானாக என பிரார்த்தித்து அமைகிறேன் வாஹ்ருதவாகும் அனில் அலமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ